தமிழர் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் செபஸ்டியன் சைமனுங்கிற சீமான் வந்து எங்கள் தலைவர் கலைஞரை வந்து ரொம்ப கேவலமாக பேசியிருக்காரு, பேசி பாட்டு பாடியிருக்காரு. அதனால் நான் வந்து அவர் மேலே வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கேன், இந்த மாதிரி தரக்குறவா பேசியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு. டாக்டர் கலைஞர் வந்து இந்த தமிழ் மக்களுக்கும் தமிழ்நாட்டுக்கும் தமிழுக்கும் அவர் ஆற்றிய தொண்டு இந்த இனிமேலும் வந்து ஒருத்தர் வந்து அந்த அளவு தொண்டு செஞ்சுருக்க போகிறதில்ல. அவ்வளோ பெரிய ஒரு மாபெரும் தலைவரை அவரை பேசுகிறது எங்களோட எங்களை மாதிரி சாதாரணமாக வந்து தொண்டர்களை வந்து புண்படுத்துது. அதனால தான் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கோம். அவங்க நடவடிக்கை எடுக்கட்டுங்க, ஏன்னா எங்களுக்கு மனசு ரொம்ப நாங்கள் நைட்டெல்லாம் தூங்க முடியாது, டிஸ்டர்ப் ஆகுது இல்லை, அதனால நாங்கள் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கோம். ஏதாவது ஒரு நடவடிக்கை எடுப்பாங்க அப்படிங்கிறதுக்காக தான். ஏதோ பேசிட்டாங்க சொல்லிட்டு சுப்பிரமணிய சாமி ஓட ஓட அடித்தாங்களா இல்லையா ஏர்போர்ட்டில் இறங்கக்கூடாத. அதே மாதிரி தளபதி ஒரு தடவை துஷ்பணமாக சொல்லிட்டாங்கன்னு சொல்லிட்டு அவங்க எல்லாமே அடித்தாங்க இல்லைங்க. இப்போ கலைஞர் வந்து இவ்வளோ பேசியிருக்காங்கல்ல, ஏதாவது ஒரு நடவடிக்கை எடுக்கணும்ல. நான் பார்த்து யாரும் அதை எடுக்கலை. சரி நம்ம தான் ஒரு பெட்டிஷன் கொடுப்போம்னு கொடுத்தேன், அவ்வளோதான். ஏன்னா எனக்கு டிஸ்டர்ப் ஆகுது, அவரை பேசிட்டாங்களே இப்படியெல்லாம் பேசுகிறாங்களே, ஒரு ஒரு பேசுறதுக்கு ஒரு லாஜிக் இருக்குதுங்க. இறந்து போனவர் இவரோ ஒரு கேவலமாக பேசல எப்படிங்க கேட்டுட்டு இருக்கிறது. நாங்களாம் வந்து பெரியார் அண்ணா கலைஞரை பார்த்து வந்தவங்க, அதனால வந்து எங்களுக்கு அவங்கள பேசினா கோபம் வரும்.